இதை அப்படியே அவாள எடுத்துக்க சொல்லு உத்தரவிட்டார் கொண்டு வந்தவர் பெற்று இதை கண்டவர்கள் என எல்லோரும் கண்கள் குளமாக நின்றனர் பெரியவா சரணம் அன்று தேனாம்பாக்கத்தில் வெகு சில பேர் மட்டுமே இருந்தனர் பெரியவா கிணற்றின் பக்கத்திலிருந்து தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார் சின்ன குயில்களில் கானமும் காக்கைகளின் எசப்பாட்டும் தவிர வேறு சத்தமில்லா நிசப்தம் காமாட்சி காமக்கோடி பீடவாகினி ஒரு பெண்மணி மிக மதுரமாக பாடிக்கொண்டிருந்தார் அவர் அருகில் வேறொரு பெண் இடுப்பில் மூன்று வயது குழந்தையை வைத்தபடி பெரியவாளியே தரிசனம் செய்து கொண்டிருந்தார் கமலேச சோதரி கமலாஷி நாராயணி என்று பாடியவர் அடுத்த வரி மறந்து சற்று தடுமாறினார் உடனே நாதபிந்து கலா ஸ்வரூபினி காத்தியாயனி என்று மழலையின் குரல் எடுத்து கொடுத்தது கண்ணீரில் நீர் பொங்க அந்த பெண்மணி கைகளாலேயே அந்த குழந்தையின் கன்னத்தை வரடி முத்தமிட்டு பாடலை பாடி முடித்தார் யாரோட குழந்தை அது பெரியவா உள்ளிருந்தபடியே கேட்டார் என்னோட பையன்தான் பெரியவா கையில் குழந்தையை வைத்திருந்தவர் சற்று தூக்கி காண்பித்தார் உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும் குழந்தையை கேட்டார் எங்க அம்மா தினமும் பாடுவாளே சந்தோஷம் ஒரு ஆப்பிளை எடுத்து குழந்தைக்கு பிரசாதமாக கொடுத்தார் குழந்தையை வைத்திருந்தவர்க்கு உலகமே தனக்கு கிடைத்த ஒரு சந்தோஷம் அப்பொழுது ஒரு வயதான தம்பதி கையில் ஒரு பழத்தட்டுடனும் கண்களில் மிகுந்த ஏக்கத்துடனும் பெரியவாளே நெடுஞ்சான் கிடையாக நமஸ்கரித்தார்கள் என்ன வேண்டும் கண்களாலேயே கேட்டது பரபிரமம் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கோம் சொந்த மாமாவையே கல்யாணம் செய்து வைக்கிறோம் உறவு விட்டு போயிடக்கூடாதுண்ணா அது மட்டும் இல்லை பெரியவா வேறு இடத்துல செஞ்சு வைக்க வசதியும் இல்லை சரி என்ன வேணுமாம் கேளுடா கல்யாணம்னு செஞ்சு வைக்க அடிப்படை தேவைகளுக்கு கூட பணம் இல்லை பெரியவா தான் ஏதாவது வழி காட்டணும் கண்ணீர் மல்க நின்றனர் அந்த தம்பதியர் சற்று நேரம் அங்கு மிக பெரும் மௌனம் அவ்வாழ அந்த மரத்தடியில் போய் கொஞ்ச நேரம் உட்கார சொல்லு தம்பதியர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அழுது கொண்டே மரத்தடிக்கு சென்று அமர்ந்து கொண்டனர் அதுவரை இதை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆவல் குறிப்பாக கையில் குழந்தையை வைத்திருந்த அந்த பெண்ணுக்கும் பாடியவருக்கும் பிரசாதம் வாங்கி கொண்டு வீடு திரும்ப நினைத்தவர்கள் அங்கேயே நின்றுவிட்டனர் சரியாக பதினைந்து நிமிடம் சென்றிருக்கும் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் அதிலிருந்து ஒரு மார்வாடி குடும்பம் இறங்கியது கையில் மிக பெரிய தட்டு அதில் ஒரு துணியில் மூடி எதையோ கொண்டு வந்தனர் பெரியவா முன் அதை வைத்துவிட்டு கைகூப்பி நின்றனர் என்னது சைகையாலேயே கேட்டார் அனைத்தும் அறிந்த அந்த ஆதி மூலம் இவருக்கு போன மாதம் ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சா இவர் குணமானா ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு உதவுறதா வேண்டின்றோம் பெரியவா யாரோ சொல்றீங்களோ அவங்களுக்கு இதை அப்படியே கொடுக்குறோம் அந்த மரத்தடியில் இருக்கிறவால வரச்சொல்லுடா உத்தரவு கிடைத்தவுடன் ஓடி வந்தார்கள் அந்த தம்பதியர் இதை அப்படியே அவால எடுத்துக்க சொல்லு உத்தரவிட்டார் கொண்டு வந்தவர் பெற்று இதை கண்டவர்கள் என எல்லோரும் கண்கள் குளமாக நின்றனர் அனைத்தையும் நடத்திய அந்த பரபிரமம் ஆசிர்வதித்தது எல்லாம் அம்பாலோட மகிமை க்ஷேமமாக இருங்க சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர